ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, பைப் ஃப்ளோனா என்ன, ஓபன் சேனல் ஃப்ளோனா என்ன? ஓகே, அதாவது ஒரு க்ளோஸ்டு இதுக்குள்ள, க்ளோஸ்டு கான்டிட்டுக்குள்ள, க்ளோஸ் பைப்ல போச்சுன்னா பைப் ஃப்ளோ. சரி, ஓபன் சேனலுக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி, இப்போ ஒரு பைப் இருக்கு இங்க கவனிங்க. சரி, ஸோ இந்த பைப் இருக்கு, இந்த பைப்ல வாட்டர் வாட்டர் வந்து எனக்கு இது ஃபுல்லா இருக்கு, ஃபுல் டயாக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து பைப் ஃப்ளோ. ஓகேவா? அதே பைப்ல என்னம்மா கொடுக்க மாட்டாங்களா? வாட்டர் பைப் எல்லாமே ஃபுல் ஃபுல் பைப் தான். வாட்டர் பைப் எல்லாமே ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறது எல்லாமே பைப் ஃப்ளோ. ப்ரெஷர் பண்ணி அனுப்புறதெல்லாம் பைப் ஃப்ளோ. இதே ஒருவேளை நமக்கு இதுதான் ஃபுல் கான்டியூட், நமக்கு வந்து பைப் கான்டியூட்னா பைப் சரியா? ஸோ இவ்வளோ தான் வாட்டர் லெவல் இருக்குது, வாட்டர் இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரீ போர்ட் கொடுத்துருக்காங்க, இதை என்ன சொல்லுவோம்? ஃப்ரீ போர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ரீ போர்ட்னா அந்த டோட்டல் முடியிலேருந்து வாட்டர் டேபிள் வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்து ஃப்ரீ போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கொடுத்துருந்தாலே கொடுத்துருந்தாலே அது வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ தான். ஓப்பனாக இருக்கிறது மட்டும்தான் ஓப்பன் சேனல் ஃப்ளோ கிடையாது. ஒரு க்ளோஸ்டு கான்டிட்டுக்குள்ளே, க்ளோஸ்டு பைப்புக்குள்ளேயும் வாட்டர் டேபிள் வந்து நமக்கு ஃபுல் டயாக்கு இல்லாமல் இது ஒரு குறிப்பிட்ட டயா, இந்த டெப்த்து தான் நம்ம எடுப்போம். இதுதான் வந்து ஹைட்ராலிக் மெயின் டெப்த் அப்படின்னு எடுப்போம். டோட்டல் டயா இந்த சர்க்குலர் சேனல்னால் சர்க்குலர் டயா அப்படியே எடுக்க மாட்டோம். புரியுதா? ஸோ இது வரைக்கும் தான் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இது வரைக்கும் இருக்கிற டெப்த்தை வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சரி, பின்னாடி பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ ஓப்பன் சேனல்ங்கிறது ஓப்பனாக இருக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது, ஒரு க்ளோஸாக இருந்தாலும் அது ஒரு ஃப்ரீ போர்ட் கொடுத்து வாட்டர் வாட்டர் டேபிளுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுனாலே அது ஓப்பன் சேனல் ஃப்ளோ தான். சரியா? சரி, அதை எங்கெங்கே பார்த்துருக்கீங்க ஓப்பன் சேனல் ஃப்ளோ? ஆ, சீவர் பைப்ஸ் நமக்கு வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ இருக்கும், ஏன்னா ஃப்ரீ போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆ ஓகே. வாட்டர் பைப்ஸ் மேக்ஸிமம் வந்து ப்ரெஷர் பைப்ஸாக தான் இருக்கும், பைப் ஃப்ளோவாக தான் இருக்கும். வாட்டர் போகிறது, ஆயில் போகிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுக்கு நமக்கு அந்த ஃப்ரீ போர்டு எது கொடுப்பாங்க? சீவரில் எது கொடுப்பாங்க? இது இங்கே வந்து என்ன நடக்கும்னா ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ கேஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேஸ்னால நமக்கு வந்து ப்ரெஷர், கேஸ்னால இந்த ப்ரெஷர் வச்சு பிரஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம கேஸ் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, சீவரில் அப்படி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு கேப் வேணும் அப்படிங்கிற இடத்துல கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால வந்து ஃபுல்லாக கொடுக்கறது பெட்டரா, இல்லை இப்படி இந்த மாதிரி கேப்பாக கொடுக்கறது பெட்டரா? அது வந்து சீவருக்கு நார்மலாக ஏதோ ஒரு ஃப்ளோ ஆகுது, இந்த ஃபுல் பைப்புக்கும் வாட்டர் போகுது, அது பெட்டராக இருக்குமா, இல்லை கேப் கொடுத்து போகுது அப்போ பெட்டராக இருக்குமா? ஏன் என்ன இருக்காது, லாசஸ் இருக்காது, ஏன் இங்கே படாது, இங்கே ஃப்ரீ ஃப்ரிக்ஷன் படாது? இப்போ ஃபுல் டயாக்கு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வாட்டர் போச்சுன்னா எனக்கு வாட்டர் அதிகமாக டிஸ்சார்ஜ் வரும். ஓகேவா? ஃபுல் டயா ஏரியான்ட்டு வளாசி ஏரியா அதிகமாகச்சுன்னா எனக்கு டிஸ்சார்ஜ் அதிகமாக வரும். டிஸ்சார்ஜ் அதிகமாக வரது நமக்கு பெட்டர் தான். ஓகேவா? ஃபுல்லாக கொடுக்கறது பெட்டர் தான், பட் ஃபுல்லாக கொடுக்க முடியல, இந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில், ஃபுல்லாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், குறைச்சி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எந்த டைப் ஆஃப் சேனல் ஷேப் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் சேனலில் தான் வரும் நினைக்கிறேன். பின்னாடி என்ன ஷேப், என்ன ஷேப் எப்படி இருக்கும் அப்படி? ம், இப்படி பலூன் மாதிரி வருது. சரி ஓகே, அதான் அதான் சீவர் டிசைன் பார்க்கும்போது பார்ப்போம். சீவர் டிசைன் பார்க்கும்போது பார்ப்போம், கீழே ஒரு சின்ன ரவுண்டு, மேலே ஒரு பெரிய ரவுண்டு இருக்குன்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படி பார்க்குறோம்? ஓகே, ஸோ அது வந்து நம்ம மினிமமாக டிஸ்சார்ஜ் போனாலும் குட்டி ஏரியாங்கும் போது நமக்கு ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக போகும், ஸ்பீட் போகும், ஸ்பீடாக போகும். ஸோ இங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சில்டிங் ஹவுஸ் கவரிங் ஸ்கில்டிங் வந்து நடக்காது. அதுக்காக பார்ப்போம், நம்ம சீவர் டிசைன் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஸோ இது வந்து நம்ம எக் ஷேப்டு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஷேப்பில் வந்து பைப் ஷேப்ஸ் இருக்குது. சரியா? சரி, இப்போ ஓப்பன் சேனல் சொன்னால் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, நான் சொல்கிறேன் அப்படி எழுதிக்கோங்க. இதில் வந்து ஓப்பன் சேனல் வந்து ஓவனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. ஷேப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி ஒரு பைப் இருக்குது அப்படின்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ, எந்த இடத்துல சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு டைப் ஆஃப் சேனல்னு சொல்லுவோம். இதே வந்து நமக்கு இன்க்ளைண்டாக போச்சு அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் சேனல் சொல்லுவோம்.
ஸோ இந்த மாதிரி ஷேப் ஷேப் சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகலை அப்படின்னு வச்சு நிறையா டைப்ஸ் இருக்குது, நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. த லிக்விட் ஃப்ளோயிங் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ கேப் விடுறதுனால இந்த இடத்துல என்ன இருக்கும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குமா இல்லை காஸ் ப்ரெஷர் இருக்குமா? இப்போ ஓப்பன் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர் இருக்குது, ஒரு சேனலில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு வாட்டர். பைப் ஃப்ளோ ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் மூவ் பண்ணுறோம், ஓகேவா? பைப் ஃப்ளோக்குள்ளே அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃப்ளூயிஸில், இங்கே ஒரு பைப் இருக்குது, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், மேனோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்கே வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும், ஓகேவா? இங்கே இருக்க ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தேன் அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கும், ஓகேவா? ஒரு க்ளோஸ்டு கண்டிட்டுக்குள்ளே இருக்க ஃபுல் இதுக்கு வாட்டர் போயிட்டுருக்கு இல்லை ஆயில் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதை இதை விட அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எவ்வளோ? 101.325 கிலோ பாஸ்கல். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பார், வெரி குட். ஓகே, 1 பாஸ்கல் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கல். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அதே தான் வரும், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் வரும், ஏடிஎம் தான், சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த 1 ஏடிஎம்மை விட இந்த இதை விட அதிகமாக எங்கே இருக்கும், இங்கே பைப்புக்குள்ளே இருக்கும். ஸோ பைப்புக்குள்ளே ஒரு ஃப்ளோ நடக்குது அப்படின்னா அது ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணி அதை போக வைக்கிறோம். நேற்று கூட பார்த்துருப்போம், பைப் வந்து இப்படி வருது. ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா 1 ஃபோர்ஸ் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், ஓகேவா? பட் இந்த அது வந்து பைப் ஃப்ளோவில், இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் சேனல் ஃபுல்லாகவே வந்துட்டு வாட்டர் எதில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும் அப்படின்னா கிராவிட்டி மூலமா, ஓகே, கிராவிட்டி மூலமாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். நம்ம பெட் ஸ்லோப்லாம் பார்ப்போம், நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி சேனல் வந்து இப்படி கொடுப்போம் இல்லை இப்படி கொடுப்போம். ஸோ ஸ்லோப் இருக்க மாதிரி தான் கொடுப்போம். ஸ்லோப் இருந்துச்சுன்னா டியூ டு கிராவிட்டி அப்படியே அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேயே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அதிகமான ப்ரெஷர் அங்கே இருக்காது, சரியா? எழுதுங்க, இந்த லிக்விட் ஃப்ளோயிங் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறீங்களா? த லிக்விட் ஃப்ளோயிங் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் த்ரூ ஓப்பன் ஆர் பார்ஷியலி ஃபில்டு, த்ரூ ஓப்பன் ஆர் பார்ஷியலி ஃபில்டு க்ளோஸ்டு பேசேஜ், பார்ஷியலி ஃபில்டு க்ளோஸ்டு பேசேஜ் இஸ் கால்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. பார்ஷியலி ஃபில்டுனா என்னம்மா? அதாவது ஃபுல் ஃப்ளோ போகாது, ஒரு க்ளோஸ்டு பேசேஜ் தான், ஃபுல் ஃப்ளோ இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்ஷியலி அது ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் இதுலேயே நமக்கு ஃப்ளோ எப்படி நடக்குது, லேமினாரா ட்ரான்சிஷனா டர்புலண்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பைப் ஃப்ளோவில் அப்படி மூணாக பிரிச்சோமா, அதுக்கு ரெண்டாவது சம்மர் என்ன பார்த்தோம், பைப் ஃப்ளோவில் டர்புலண்ட்டு மோர் தென் 4000 இருந்துச்சு, ரெண்டாம் சம்மர் இருந்துச்சு, ரெண்டாம் சம்மர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரோ விடி பை மியூ, டிங்கிறது என்ன, ஹைட்ராலிக் டயமீட்டர், ஹைட்ராலிக் டயமீட்டர், ஓகே, மியூ, சரி. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி எழுதணும்னா டிஹெச்னோட நான் தனியாக இன்னொன்று சொல்கிறீங்கன்னு பார்த்தேன், ஓகே, சரி, ஓகே. இங்கே காமான்னு சொல்லாதீங்க, நியூ, ஓகேவா? நியூ, இது மியூ, இது நியூ, சரி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ அதே மாதிரி இப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ ட்ரான்சிஷன் ஃப்ளோ எவ்வளோ இருக்கும், எது 500 லேமினாரா டர்புலண்டா? ஓகே, டர்புலண்டா, சரி, ஃப்ளாட் ப்ளேட்டுக்கு என்ன சொன்னேன், டர்புலண்ட் டர்புலண்ட் 500 × 5 அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டர்புலண்ட், அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லேமினார், ஃப்ளாட் ப்ளேட் மேலே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாமே வந்து சொல்லுங்கள், ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 500 இருந்துச்சுன்னா லேமினார், 500 to 2000 இருந்துச்சுன்னா ட்ரான்சிஷன், அங்கே 2000 மேலே தான் எல்லாமே ஆரம்பிக்கும், ஓகே. இங்கே கிரேட்டர் தென் 2000 இருந்துச்சுன்னா டர்புலண்ட், இது வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு. இதே பைப் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் லெஸ் தென் 2000 லேமினார், 2000 to 4000 ட்ரான்சிஷன், கிரேட்டர் தென் 4000 டர்புலண்ட், ஓகேவா?
ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பைப் ஓப்பன் சாரி பிளேட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளாட் பிளேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி போகுது? ஒரு பிளேட் வந்து கீழே ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கு, ஃபிக்ஸ் ஆகிருக்கு, மேலே ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. அப்படி இருக்க ஃப்ளோவாக என்ன ஃப்ளோன்னு சொல்லுவோம்? கியூவர்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். கியூவர்ட் ஃப்ளோவில் ஒரு ஃபார்ம்லாம் பார்த்தோம் இல்லையா, அது என்ன ஃபார்ம்லா சொல்லுங்க? VY ஓகே இஸ் ஈக்குவல் டு வாட்? VY பை H இஸ் ஈக்குவல் டு வாட்? வெலாசிட்டி ப்ரொஃபைல். வெலாசிட்டி ப்ரொஃபைல் சரி ஓகே. சரி ஓகே. ஸோ அதை வந்து கியூவர்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஞாபகம் வந்துச்சுனா கேட்டேன். சரி ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம், எழுதிக்கோங்க. ஓப்பன் சேனல் ஃப்ளோவுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் இப்படி இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலா, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் ஓகே எழுதிக்கோங்க. அடுத்தது ரெனால்ட்ஸ் நம்பர் மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸ்பெல்லிங் சொல்றீங்களா? ஓகே. செகண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் நம்பர் ஃபார்முலாவா? என்ன ஃபார்முலா எழுதுறீங்க? வேல்யூ எழுதுங்க போதும். ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் பிரிச்சிருக்கோம். ஃப்ரூட்ஸ் நம்பர் எஃப்னு சொல்லுவோம். ஃப்ரூட்ஸ் நம்பர் FRUDES ஃப்ரூட்ஸ் நம்பர் எஃப். ஸோ ஃப்ரூட்ஸ் நம்பர் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ரூட் ஆஃப் GD. எழுதுங்க ஃப்ரூட்ஸ் நம்பர் வி டிவைடட் பை ரூட் ஆஃப் GD. டிங்கிறது ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஹைட்ராலிக் மீன் டெப்த் டி. டி வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த். விங்கிறது வெலாசிட்டி. ஸோ இந்த ஃப்ரூட் நம்பரை வச்சு அது வந்து கிரிட்டிக்கல் டெப்தா, சப் கிரிட்டிக்கல் டெப்தா, சூப்பர் கிரிட்டிக்கல் டெப்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃப்ளோ அது என்ன ஃப்ளோ? இப்போ இப்படி லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, ட்ரான்சிஷன் ஃப்ளோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் நம்பர்ஸ் வச்சு ஃப்ரூட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் ஃப்ளோ. கிரிட்டிக்கல் ஃப்ளோனா என்ன? அதாவது மினிமம். இதுக்கப்புறம் பார்ப்போம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்னன்னு சொல்லிட்டு. கிரிட்டிக்கல் டெப்த்தில் ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் கிரிட்டிக்கல் டெப்த்னு வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் HC ஓகேவா? அந்த கிரிட்டிக்கல் டெப்த்தில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதுதான் கிரிட்டிக்கல் ஃப்ளோ இப்படின்னு சொல்லலாம். இல்லைனா மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக் எனர்ஜியை இ அப்படின்னு சொல்லி இங்கே நோட்டேட் பண்ணுவோம். மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்குன்னா அதை கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆர் கிரிட்டிக்கல் டெப்த்தில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறத கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 கிரிட்டிக்கல் ஃப்ளோ. எஃப் லெஸ் தென் 1 என்னவாக இருக்கும்? சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோவாக இருக்கும். எஃப் கிரேட்டர் தென் 1 சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவாக இருக்கும். டேரெக்டாக இந்த பேர் கேட்க மாட்டாங்க, இதுக்கு வேற வேற பேர்லாம் இருக்குது. ஓகேவா? சொல்லுங்க. இல்லை இல்லை கிடையாது 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 கரெக்டு. சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னா ட்ராங்குவல் ஃப்ளோ. இது கேட்பாங்க ட்ராங்குவல் ஃப்ளோ. ஓகேவா? சூப்பர் கிரிட்டிக்கலுக்கு வேற ஃப்ளோ இருக்கு. ஷூட்டிங் ஃப்ளோ, ரேபிட் ஃப்ளோ, ஆர் டாரன்ஷியல் ஃப்ளோ. நல்லா படிச்சிருக்கீங்களே. டாரன்ஷியல் ஃப்ளோ ஓகேவா? ஸோ எஃப் கிரேட்டர் தன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஃப்ளோ அட் விச் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் மினிமம். ஃப்ளோ அட் விச் த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் மினிமம் ஆர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னா என்ன?
the flow at which specific energy is minimum, or the flow corresponding to critical depth, or the flow corresponding to critical depth. Specific energy. Amma. Specific energy ne enna paakala. Critical depth. Critical depth. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், கிரிட்டிக்கல் டெப்த்ல ஒரு ஃப்ளோ, கவனிங்க, கிரிட்டிக்கல் டெப்த்ல ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கும், மினிமம் ஸ்பெசிபிக் எனர்ஜில ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கும், அதை தான் கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு சொல்றோம். அவ்வளவுதான், கிரிட்டிக்கல் டெப்த்ல ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அந்த டெப்த்ல ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அது கிரிட்டிக்கல் ஃப்ளோ. அப்ப அங்க மினிமம் ஸ்பெசிபிக் எனர்ஜி இருக்கும். ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்ன நான் சொல்றேன், ஓகேவா, எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் நம்ம பார்க்கலாம். The flow corresponding to critical depth. The flow corresponding to critical depth. Okay. Open channel flow எப்படிலாம் பிரிக்கலாம்? Classification. Classifications of open channel flow. வச்சலாமா? So based on shape, based on shape and size வச்சு ரெண்டா பிரிக்கிறோம் ஓப்பன் சேனல் ஃப்ளோவை. ப்ரிஸ்மாட்டிக் ஓப்பன் சேனல், ப்ரிஸ்மாட்டிக் சேனல், நான் ப்ரிஸ்மாட்டிக் சேனல். ப்ரிஸ்மாட்டிக், நான் ப்ரிஸ்மாட்டிக். ப்ரிஸ்மாட்டிக்னா என்னன்னு படிச்சோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல. அதாவது நமக்கு ஒரு 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 ஷேப் இருக்குன்னா, ஸ்டார்டிங்ல இங்கே இங்கே இவ்வளோதான் டயா அப்படின்னா, எண்டு வரைக்கும் அதே டயா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ப்ரிஸ்மாட்டிக், சேஞ்சஸ் நடக்காது. நான் ப்ரிஸ்மாட்டிக்னா ஒன்று பெருசாக இருந்து அடுத்து சின்னதாக போகலாம், சின்னதாக இருந்து பெருசாக போகலாம், இல்லைனா அடுத்து இப்படி இப்படி குறைஞ்சி வரலாம். ஸோ இந்த மாதிரி வரலாம் என்ன சொல்லுவோம், நான் ப்ரிஸ்மாட்டிக் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ப்ரிஸ்மாட்டிக் சேனல்னா என்ன அர்த்தம், அதோட த்ரூ அவுட் த லென்த் ஸ்லோப்பு ஏரியா இது எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரிஸ்மாட்டிக் சேனல்னு சொல்லுவோம். இதே சேஞ்ச் ஆச்சு, டைமு ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நான் ப்ரிஸ்மாட்டிக்னு சொல்லுவோம். எழுதுங்க, கிராஸ்செக்ஷன் ஏரியா ஆஃப் த சேனல் அண்டு பெட் ஸ்லோப். கிராஸ்செக்ஷன் ஏரியா அண்டு பெட் ஸ்லோப். பெட் ஸ்லோப்னா என்ன, கிராஸ்செக்ஷன் ஏரியா தெரியும், கட் பண்ணி பார்த்தா தெரியுற ஏரியா. பெட் ஸ்லோப்னா எல்லா எல்லா சேனலுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படியே இருக்காது. ஓகேவா, சேனல் வந்து நம்ம எது மேலே கட்டியிருப்பாங்க, கிரவுண்டு மேலே இருக்கும். ஓகேவா, கிரவுண்டு ஸ்ட்ரெயிட் லைனாக எப்பவுமே இருக்குமா, நேச்சுரல் கிரவுண்டு இருக்காது இல்லையா. அது வந்து எப்படி இருக்கலாம், மேலே கிளியும் இருக்கலாம், சொலிவேஷன் இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ நமக்கு எலிவேஷன் சேஞ்ச் ஆகும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதுதான் ஆனால் பெட், இதுக்கு மேலே தான் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஓப்பன் சேனல் இப்படி போயிட்டு இருக்கு, வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த ஸ்லோப்பை தான், இதுதான் வந்து பெட் ஸ்லோப். ஹரிசோனலாக இருந்தால் இருக்கும், எவ்வளோ ஆங்கிள் அது இருக்குது அப்படிங்கிறது பெட் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி. பெட் ஸ்லோப் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், இது வந்து பெட் ஸ்லோப் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்பேஸில் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஸ்பேஸ் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்குது, சேனல் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா, ஆங்கிள் நமக்கு ஒரே ஒரே 45 டிகிரி தான் போச்சுன்னா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகிடும், சரியா. ஸோ ஏரியா அண்ட் பெட் ஸ்லோப் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரிஸ்மேட்டிக். கிராஸ் செக்ஷன் ஏரியா அண்ட் பெட் ஸ்லோப் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் with respect to time and space, remains constant with respect to time and space. அடுத்து நான் ப்ரிஸ்மேட்டிக். நான் ப்ரிஸ்மேட்டிக்ல இது ரெண்டும் சேஞ்ச் ஆகும். நான் ப்ரிஸ்மேட்டிக்ல சேஞ்ச் ஆகும், என்னென்ன சேஞ்ச் ஆகும், கிராஸ் செக்ஷன் அண்ட் பெட் ஸ்லோப். கிராஸ் செக்ஷன் ஏரியா அண்ட் பெட் ஸ்லோப் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், நமக்கு சேஞ்ச் ஆகும். அது வந்து நான் ப்ரிஸ்மேட்டிக் சொல்லுவோம். ஓகே, சரி. அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னா என்ன, கிளாசிஃபிகேஷன், அது ஒன்று தான்.
specific energy. இப்போ ஒரு ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நம்ம ஈன் நோட்டேட் பண்ணுவோம். வேற இடத்துல எங்கேயாச்சும் ஈன் பார்த்துருக்கோமா? யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல. வேற சொல்லுங்க சொல்லுங்க. எனர்ஜி, சரி. வேற எங்க பார்த்தோம்? ஹைட்ராலஜில எவாப்ரேஷனுக்கு ஈன் பார்த்தோம். ஓகேவா? வேற வேற டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஈன் பார்த்தோம். சூப்பர் எலிவேஷன் பார்த்தோம். சரி, ஓகே, வெரி குட். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஈன்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் அ ஒன் ஃப்ளூயிட், அது எப்படி சொல்லுவோம்னா எனர்ஜி ஆஃப் த ஒன் ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடோட எனர்ஜி. நேற்று பார்த்தோம் இல்லையா என்னென்ன எனர்ஜிஸ் பார்த்தோம்? ஒரு ஃப்ளோயிங் ஃப்ளூயில் என்னென்ன எனர்ஜிஸ் இருக்கும்? ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மூணும் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட். எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் டிவைடட் பை அதோட யூனிட் வெயிட். யூனிட் வெயிட்டாக டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்காதான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, எழுதுங்க. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் அ ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், ஸ்பீடாக எழுதுங்க. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் எ ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட். Is defined as energy per unit weight of the fluid with respect to the bottom of the channel. ஒரு சேனலோட பாட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துல தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் சேனலோட பாட்டம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல எடுக்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த பாட்டம் ஆஃப் த சேனல். சரி, இப்போ எனர்ஜி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்க? டோட்டல் எனர்ஜி என்னென்ன வரும்? ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா இருக்கும், அது எப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி என்னென்ன எனர்ஜி? ஃபஸ்ட் என்ன? ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, செகண்டாக பார்ப்போம். டேட்டம் எனர்ஜியா? பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டேட்டம் ஹெட்டது. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது டேட்டம் பொறுத்து இருக்குது, எலிவேஷன். ஓகேவா? கீழேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது வெறும் ப்ரெஷரு, இது வந்து வெலாசிட்டி வச்சு வரும். சரியா? சரி, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது டேட்டம்லேருந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டம் கிட்டே தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே புரியுது? இங்கே என்ன எழுதுவோம்? பி பை ரோ ஜி ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி ப்ளஸ், இது வந்து எனர்ஜி பர் யூனிட் வெயிட் போட்டோம்னா நமக்கு ஹெட் வந்துடும். சரியா? எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ரோ ஜி போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஹெட் வந்துடும். ஸோ அதனால் டேரெக்டாக நான் ஹெட்டை எழுதிக்கிறேன். சரியா? டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் எழுதுவோம் இங்கே. சரி, ஸோ இப்போ இங்கே என்ன போடலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இசட்டு, இது வந்து ஜீரோ ஆகிடும். சரியா? ஸோ இப்போ பி பை ரோஜி வி ஸ்கொயர் பை டூ ஜி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன இதை என்ன பண்ணலாம்னா பி பை ரோஜியை ஹச்னு எழுதலாமா? ப்ரெஷர் ஹெட்டுன்னு எழுதலாமா? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோஜி ஹச். ஓகே, பி பை ரோஜின்னு நான் எழுதிக்கிறேன், ஹச் அப்படின்னு எழுதிக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பீசோமெட்ரிக்கில் எவ்வளோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் இது. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? பீசோமீட்டர் வச்சு ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதான் ஹச்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து வி ஸ்கொயர் பை டூ ஜின்னு எழுதிக்கிறேன். சரி, டோட்டல் எனர்ஜி நமக்கு வந்துருச்சு. எனர்ஜி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே டோட்டல் எனர்ஜி, என் டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வைட் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி. ஒருவேளை ஹச் கொடுக்காம பி பை ரோஜி கொடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பி பை ரோஜி ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி, இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிஃபிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நார்மலாக வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் என்னென்ன இருக்குது? இப்போ என்னென்ன வந்துச்சு? இது வந்து ஓகே, இது வரைக்கும் எழுதுங்க, நான் சொல்கிறேன். இது வரைக்கும் எழுதுங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஹச் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி.
ஸோ ரியல் ஃப்ளூயிடாக இருந்தால் இது அப்படியே போட்டுப்பீங்க. இன்கேஸ் சாரி ஐடியல் ஃப்ளூயிடாக இருந்தால் இந்த இது அப்படியே வந்துடும். ரியல் ஃப்ளூயிடாக இருந்தால் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம்? நேற்று என்ன பார்த்தோம்? டோட்டல் ஐடியல் ஃப்ளூயிடாக பி பை ரோஜி ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி இசட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது வந்து ஐடியல் ஃப்ளூயிட். இதுக்கு பி பை ரோஜி ப்ளஸ் ஆல்ஃபா வி ஸ்கொயர் பை டூ ஜி ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆல்ஃபாங்கிறது கைனெடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர். கைனெடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஹிட்லாஸ் போடலாமா? இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது அப்படியே இருக்காது, கொஞ்சம் குறையும். எங்கே குறையும்னா இந்த கைனெட்டிக் ஃப்ளோவில் தான் குறையும். ஏன்னா ரியல் ஃப்ளூயிடில் விஸ்காசிட்டி இருக்கும். விஸ்காசிட்டி இருக்கிற கம்பேர்ட் டு ஐடியல் ஃப்ளூ விஸ்காசிட்டி இருக்கிறதுனால வெலாசிட்டி குறையும். அதனால இந்த கைனெட்டிக் எனர்ஜி இது ஒரு இந்த வி ஸ்கொயர் பை டூ ஜி ஒரு 50 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா வி ஸ்கொயர் பை டூ ஜிங்கிறது ஒரு 40 வரும். ஸோ அப்போ டோட்டல் நமக்கு சேஞ்ச் ஆகும், நமக்கு குறையும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே இது வந்து ஃபார் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு, ஐடியல் ஃப்ளூயிடுக்கு இது இதே வந்து இது வந்து ஐடியல் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இன்கேஸ் ஒரு ரியல் ஃப்ளூயிட் கொடுத்தாங்கன்னா நமக்கு எங்கே சேஞ்சஸ் நடக்கும்? இந்த ஹச் அப்படியே தான் வந்துடும். இந்த ஹச்சில் இந்த சேஞ்சஸ் இருக்காது. ஓகேவா? இதில் வந்து ஆல்ஃபா வி ஸ்கொயர் பை டூ ஜி ஃபார் ரியல் ஃப்ளூயிடுக்கு. ஓகேவா? எழுதிக்கோங்க. இந்த வி ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்? இப்படியும் க்வெஸ்சன் கேட்பாங்க. அதுவா நீங்கள் ஹச் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி. வி ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்? கியூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா. தெரியுதா? Q is equal to area into velocity, V is equal to Q by A. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், வி ஸ்கொயருக்கு பதிலாக க்யூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேவா? இன்ட்டு டூ ஜி இருக்குது. சரியா? இப்படியும் கேட்பாங்க. ஏ இப்படி கொடுத்தாலும் ஓகே தான். சரியா? இன்கேஸ் ஏ ஸ்கொயர் இப்போ வந்து ரெக்டாங்குலர் சேனல்னா ஃபார் ரெக்டாங்குலர் ரெக்டாங்குலர் சேனல்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட்? க்யூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் டூ ஜி. இது எழுதலாமா? ஓகேவா? நான் ஏன் இந்த பி ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர்னு பிரித்து எழுதுறேன் அப்படின்னா, க்யூ பை பியை வந்து ஸ்மால் க்யூன்னு சொல்லுவோம். இந்த ஓபன் சேனல் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லாகவே நம்ம எழுதா பார்ப்போம். கேபிட்டல் க்யூ பை பி. இது வந்து மீட்டர் க்யூ பர் செகண்ட், இது வந்து மீட்டர். ஸோ இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு வரும். ஓகேவா? ஒரு யூனிட் வித்துக்கு, பீங்கிறது வித்து, ஒரு யூனிட் வித்துக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் நடக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்மால் க்யூன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்? இந்த கேபிட்டல் க்யூ ஸ்கொயர் பை பி ஸ்கொயருக்கு பதிலாக எழுதிட்டீங்களா? அழைச்சிட்றேன். இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ், ஸோ இதுக்கு பதிலாக ஸ்மால் க்யூ ஸ்கொயர் பை டூ ஜி ஹச் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்மால் க்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கணும். அது இது எப்படி எழுதுவோம், இது எப்படி வேர்டிங்ஸை சொல்லுவாங்கன்னா, டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வித். ஸ்மால் க்யூங்கிறது டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வித்துன்னு கொடுப்பாங்க. நார்மலாக கேபிட்டல் க்யூங்கிறது டிஸ்சார்ஜ். ஓகே? இல்லை வால்யூம் பர் டைம் அப்படி கொடுப்போம். ஸோ இது வந்து டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வித். எழுதிக்கோங்க. இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கு வர ஃபார்முலாஸ் தான். நாலு ஃபார்முலா கொடுத்துட்டு இது எது ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார்முலா இல்லை அப்படின்னு கேட்கலாம். இப்போ எழுதுங்க. ஸோ இல்லை, ஹச்சுங்கிறது டெப்த் ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட், ஹச்சுங்கிறது டெப்த் ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட், விங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். அடுத்து வேறு என்ன இருக்குது? ஸ்மால் க்யூங்கிறது டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வெயிட், யூனிட் வித். கேபிட்டல் க்யூ டிஸ்சார்ஜ், பிங்கிறது வித் ஆஃப் த சேனல், பிங்கிறது வித் ஆஃப் த சேனல். முடிச்சாச்சா? யூனிட் வித், வித் வித் ஆஃப் த சேனல்.
சரி நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் எனர்ஜி கர்வ் இப்போ கவனிங்க So specific energy is equal to total energy kena neludrom pressure energy kinetic energy plus potential energy seriya seri okay so illa pressure energy p by rho g potoliya idu vande v square by 2g plus idu vande z n potrom z n potrom seriya seri okay so ipa slope bed la irundhu water evlo flow agudho idu dhaan channel cross section idu vande breadth b ஓகேவா இது டோட்டல் டெப்த் டி ஓகேவா ஸோ இங்கே வந்து ஃப்ளோ எவ்வளோ தூரம் நடக்குதோ இப்போ இது வரைக்கும் தான் ஃப்ளோ இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து ஹெச் சரியா சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி தான் ஜீரோ ஆகும் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ப்ரெஷர் எனர்ஜி தான் ஜீரோ ஆகும் கைனட்டிக் எனர்ஜி நமக்கு அப்படியே வந்துடும் இந்த இசட் தான் ஹெச் ஓகேவா வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டம் வந்து பாட்டம் கிட்டே நமக்கு ஃப்ளோ இவ்வளோ தூரம் நடக்குது இல்லையா அது வந்து ப்ரெஷர் எனர்ஜி தான் ஜீரோ ஆகும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகாது சரியா ஸோ அப்போ கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சாரி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்பெசிஃபிக் எனர்ஜிங்கிறது கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது ப்ரெஷர் எனர்ஜி நமக்கு இல்லை ஓகேவா ப்ரெஷர் எனர்ஜி இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இது கைனட்டிக் எனர்ஜி ஸோ இது வந்து ஃபார் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு இதே வந்து ரியல் ஃப்ளூயிடாக இருந்தால் என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல போடுவோம் இங்கே போடுவோமா இகே கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ஃபா வந்து போடணும் எப்பயுமே கைனட்டிக் எனர்ஜி வர இடத்துல தான் வந்து ஆல்ஃபா போடணும் என்ன கான்ஸ்டன்ட் மா அது ஃபைனலாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும் ஆட் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்கிறது தான் சரியா ஸோ இது வந்து ரியல் ஐடியல் ஃப்ளூயிடு இதே வந்து ரியல் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா இகே ப்ளஸ் இபி இப்படியும் கொடுக்கலாம் இல்லை இபி ப்ளஸ் ஆல்ஃபா கே அதாவது கே எங்கே வந்து நமக்கு ஆல்ஃபா கைனட்டிக் எனர்ஜி வருதோ அந்த இடத்துல ஆல்ஃபான்னு வரணும் புரியுதா சரி இதோட ஸ்பெசிஃபிக் எனர்ஜி முடிஞ்சு அதே கண்டிஷன் தான் அதில் நான் வந்து ப்ரெஷர் எனர்ஜி வராது அதாவது ப்ரெஷர் எனர்ஜி ஜீரோ சொல்லியிருப்பேன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகலை ப்ரெஷர் எனர்ஜி ஜீரோ ஆகுது ஸோ ப்ரெஷர் எனர்ஜி நம்ம ஏன்னா இங்கே ப்ரெஷரே நமக்கு இருக்காது இல்லையா ஓப்பன் சேனல் ஃப்ளோங்கிறப்ப அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட தான் இருக்கும் ஸோ பி பை ரோஜி நமக்கு இங்கே வராது புரியுதா ஆமாம் அதனால் அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பி பை ரோஜி வந்து அடிச்சிருங்க அது ஜீரோ ஆக்கிடுங்க ப்ரெஷர் எனர்ஜி இங்கே இருக்காதுன்னு எழுதிக்கோங்க ஏன்னா இது ஓப்பன் டு அட்மாஸ்பியர் ஸோ அப்போ நமக்கு ப்ரெஷர் இருக்காது அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் தான் அங்கே இருக்க போகுது புரியுதா அப்போ இது வராது ஏன்னா மேனோமீட்டர் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுப்போம் ஸோ இங்கே வந்து ஒரு பைப் இருக்குன்னா இங்கே பிஏ ப்ளஸ் இது வந்து எவ்வளோ ஹைட்டு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் எடுக்க மாட்டோம் இப்போ இது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் நம்ம மிச்சம் இருக்காது இந்த ஹைட் மட்டும் தான் நம்ம எடுப்போம் சரியா சரி எழுதிட்டிங்களா ஸோ இப்போ நமக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கும் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும் ஸ்பெசிஃபிக் எனர்ஜிங்கிறது என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜியும் கர்வ் நான் அடுத்த டெஃபினேஷன் சொல்கிறேன் என்ன சொல்லுங்க இதுக்கு முன்னாடி போட்டதில் பி பை ரோஜி டென்ஸ் டு ஜீரோ போட்டுக்கோங்க அதை ஜீரோ ஆக்கிடுங்க பொட்டன்ஷியல் ஹெட்டை ஜீரோ ஆக்க வேணாம் அவ்வளோதான் ஆமாம் அதை மாற்றிக்கோங்க முடிஞ்சா எழுதிட்டீங்களா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி முடிஞ்சது அடுத்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வுனா என்னன்னு பார்க்கலாம்
ஸ்பெசிஃபிக் எனர்ஜி டெப்த் ஆஃப் த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும். அதுதான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். ஆமாம், ரியல் ஃப்ளூயிடுக்கு தான் ஆல்ஃபா எப்பவுமே வரும். ஆல்ஃபாங்கிறது என்ன? ஆல்ஃபாங்கிறது என்ன? கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர். எப்பவுமே கைனெட்டிக் எனர்ஜி கிட்ட தான் நம்ம அந்த ஆல்ஃபா போடுவோம். நேற்று கிளாஸ்லையும் அதை பார்த்தோம் சரியா? சரி, அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். ஸோ இந்த நமக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் பிளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி. ஓகேவா? ஸோ இந்த ஹச்சை டிபெண்ட் பண்ணி தான் இ இருக்கு. சரி, ஹச்ங்கிறது என்ன? டெப்த் ஆஃப் ஃப்ளோ. எவ்வளோ டெப்த்துக்கு வாட்டர் இருக்குங்கிறது. எல்லாத்துலேயும் ஒரே டெப்த் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காது. ஓகேவா? ஒருவேளை ஃபுல் ஃப்ளோ இருக்குன்னா அந்த பைப் ஃபுல்லாக பைப்போட டயாக ஏற்ற மாதிரி போகும். பட் ஓப்பன் சேனலுங்கும் போது அந்த டெப்த் அப்படியே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் கழிச்சு டெப்த் ஆஃப் ஃப்ளோ கம்மி ஆகலாம். டெப்த் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகலாம். எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி கம்மியாகும்? நடுவில் ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டெப்த் இன்க்ரீஸ் ஆகி போகும். ஓகே, இதே வந்து ஒரு குழி மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் தானே. அதெல்லாம் இங்கே வராது, அதெல்லாம் இங்கே வராது. நமக்கு டெப்த் இங்கே சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து டெப்த் ஆஃப் த ஃப்ளோ சேஞ்ச் ஆகும். ஸோ டெப்த் ஆஃப் த ஃப்ளோ பொறுத்து நமக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி அந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து ஒரு லைன் மாதிரி நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஸில் நம்ம இப்போ போடுவோம். எக்ஸ்ஒய் ஆக்சிஸ்னால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி எழுதிக்கோங்க. The curve which shows that variation of specific energy, the curve which shows that variation of specific energy with depth of flow, with depth of flow is called specific energy with depth of flow, variation of specific energy with the depth of flow is called specific energy curve. Specific energy curve எப்படி டிரா பண்ணதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ் ஓகே சரி, இப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ் எப்படி டிரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுவோம்னா கவனிங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இது என்னது? பொட்டென்ஷியல் எனர்ஜி, இது கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் E இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஜீரோ. அதாவது கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ பண்ணிடுறேன், கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? கிராஃப் போட போகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இங்கே அப்படி எழுதிக்கிறேன். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இங்கே போட்டுக்கிறோம். இங்கே டெப்த் ஆஃப் ஃப்ளோ, டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மாறும். அதை தான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வுன்னு சொல்கிறோம். ஸோ இது டெப்த் ஆஃப் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இப்போ E ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு இருக்குன்னா நமக்கு டயக்ராம் எப்படி போடுவோம்? இப்போ இங்கே ஜீரோ ஆக்கிட்டேன், கைனெடிக் எனர்ஜி ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சு. E ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஜீரோ. அப்போ E இஸ் ஈக்குவல் டு ஹச், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி லீனியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டே நம்ம எப்படி போடுவோம்? ஸோ இது வந்து EH ஈக்குவல் டு ஹச். Y இஸ் ஈக்குவல் டு MX ப்ளஸ் C ஃபார்முலாவில் போட்டோம்னா ஸோ ஜீரோ ஆகிடுச்சுன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா E இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி. அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஜீரோ பண்ணிடுறேன். புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூ வருது, பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஜீரோ பண்ணிட்டேன். ஸோ இப்படி போட்டால் கிராஃப் எப்படி வரும்? இதுக்கு கிராஃப் எப்படி போடுவாங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இ, இங்கே வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளோ ஹச். சரி, எப்படி வரும்னா நமக்கு இப்படி வரும்.
ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கும் டெப்த்துக்கும் நமக்கு போடுறது தான் இது. டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு டெப்த்து ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சுமா, பட் ஏதோ ஒரு கைனெட்டிக் எனர்ஜி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு தானே இருக்கும். ஓகேவா? இது இல்லை, ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கும் டெப்த்துக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் தான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். மா ஹச்சு ஜீரோனா அந்த பொட்டன்ஷியல் ஹெட்டு ஜீரோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாட்டர் ஒரு ஃப்ளோவில் போயிட்டே தானே இருக்கும், புரியுதா? அதுதான்மா ஹச்சுனா தண்ணியோட ஹைட்டுன்றது, அப்படி வச்சுக்க வேணாம். இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ்லாம் ஆகலாமா? ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கும் ஹைட்டுக்கும் நம்ம கிராஃப் போடுறோம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக, நமக்கு இந்த கிராஃப் தேவையில்லை, இந்த கிராஃப் தேவையில்லை, இந்த கிராஃப் தேவையில்லை, ஃபைனலாக இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது என்ன கிராஃப் தான் தேவை, ரெண்டும் வரும், ரெண்டு வரும்போது நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ வி ஸ்கொயர் பை டூ ஜின்னு இருக்குன்னா நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும், சரியா? இப்போ ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. ஹச்சும் வந்து வி ஸ்கொயர் பை டூ ஜி வருதுன்னா இப்போ ஃபைனல் கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி வரும். ரெண்டுமே இருக்கும்போது ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து இந்த கிராஃப் எதுக்குன்னா ஹச்சு ப்ளஸ் வி ஸ்கொயர் டூ ஜி, வி ஸ்கொயர் பை டூ ஜி ரெண்டுமே இருந்துச்சுன்னா, புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி திரும்புது இல்லையா? ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த இது இந்த ஹைட் என்ன சொல்லுவோம், இது வந்து ஹைட்டு, ஓகேவா? ஹச்சு. ஸோ இந்த ஹைட் என்ன சொல்லுவோம், இங்கே ஒரு எக்ஸு கமா ஒய் வருதா, ஒரு பாயிண்ட் கிடைக்குது இல்லையா? இந்த பாயிண்ட்டை பாயிண்டோட ஒய் வந்து என்னது, கிரிட்டிக்கல் டெப்த், புரியுதா? இது வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகே, இது அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்காது, கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இப்படி வரும், இப்படி வரும். இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம், ஓகேவா? அட்டு கிரிட்டிக்கல் டெப்த்தில் எவ்வளோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இருக்கோ அதுதான் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கு. என்ன ஃபார்மில் பார்த்தோம், என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், ரெண்டு டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன், ஓகேவா? கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் போகிறது வந்து கிரிட்டிக்கல் டெப்த்தில் எவ்வளோ ஃப்ளோ போகுதோ அதுதான் கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் என்ன ஃப்ளோ போகுதோ அதுதான் கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு சொல்லியிருந்தேன், கிரிட்டிக்கல் ஃப்ளோ கூட அதை சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் டெப்த், இது வந்து மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகே, இதில் ஒரு நாலு வேல்யூ வந்து பார்ப்போம். மினிமம் கிரிட்டிக்கல் டெப்த்னா என்ன, ஒவ்வொரு செக்ஷனுக்கு இது மாறும், சேனல் செக்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஓப்பா அதனால் சாரி ரெக்டாங்குலர் ஒரு மாதிரி இருக்கும், ட்ரெப்சாய்டல் ஒரு மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்கணும். கிரிட்டிக்கல் டெப்த்தும் ஒவ்வொன்றுக்கும் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியும் வேறு வேறு மாதிரி இருக்கும், மாறும். ஸோ மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜிங்கிறது அட்டு கிரிட்டிக்கல் டெப்த்தில் என்ன ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இருக்கோ அதுதான் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி விசின்னு பார்ப்போம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வெலாசிட்டியில் போகும் இல்லையா, கிரிட்டிக்கல் ஃப்ளோ அந்த குட்டி டெப்த்தில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வெலாசிட்டியில் போகும், அதுதான் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, ஓகேவா? அடுத்து ஆல்டர்னேட் டெப்த், ஆல்டர்னேட் டெப்த்னா டெப்த்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாலு தான் மெயினாக பார்க்குறது, இது ஒன்று ரெண்டு மூணாச்சா. அடுத்து ஆல்டர்னேட் டெப்த்னா என்னென்னா கிரிட்டிக்கல் டெப்த்தை விட, இதுதான் கிரிட்டிக்கல் டெப்த், இந்த கிரிட்டிக்கல் டெப்த்தை விட கம்மியாக இருக்கும் ஒரு டெப்த்து, ஓகேவா? அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் டெப்த்தை விட அதிகமாக இருக்கும், சரியா? இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோன்னா வித் சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஓகேவா? இது ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல ஒரு டெப்த்து கிடைக்குது எனக்கு, ஓகேவா? அப்படியே லைனுக்கு போங்க, இந்த இடத்துல ஒரு டெப்த்து, சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் ரெண்டு ரெண்டு டெப்த்து கிடைக்குது, சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் ரெண்டு டெப்த்து கிடைக்குது. ஒரு டெப்த்து வந்து கிரிட்டிக்கல் டெப்த்தை விட கம்மியாக இருக்கும், இன்னொரு டெப்த்து வந்து கிரிட்டிக்கல் டெப்த்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டெப்த்தை வந்து ஆல்டர்னேட் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேட்டில் கேட்பாங்க, நான் எழுதும்போது கூட இது வந்துருந்துச்சு, அது வந்துச்சு, ஓகே. ஆமாம், ஆல்டர்னேட் டெப்த்துனா என்ன, சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியில் ரெண்டு டெப்த் இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, சரியா? சரி, எழுதிக்கோங்க, ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்காக எழுதிட்டீங்களா டெஃபினேஷன். ஸோ இந்த இதுதான் இந்த ஃபைனல் கிராஃப் மட்டும் போட்டுக்கோங்க, ரெண்டும் சேர்ந்து வரும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வரும், போட்டுட்டு எழுதுங்க. இதை நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வி ஸ்கொயர் பை டூ ஜின்னு வைக்கிறனால தான் நீங்கள் வந்து இந்த கிராஃப் வராதுங்கிற மாதிரி யோசிச்சிங்க. இன்கேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் ஹச்சுக்கு நான் மாற்றினேன்னா என்ன பண்ணுவீங்க, ஹச் வச்சு மாற்ற முடியாதா? ஸ்மால் கியூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஜி ஹச் ஸ்கொயர் வந்துடுமா? வெலாசிட்டி வந்து கேபிட்டல் கியூ ஸ்கொயர் டூ ஜி முன்னாடி எழுதுனல்ல, இதுதானே எழுதுனேன், இல்லைம்மா வி ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதலாம், கியூ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இன்ட்டு டூ ஜின்னு எழுதுவோம், சாரி ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் வந்து கியூ ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் டூ ஜின்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ஸ்மால் கியூ டிவைட் பை ஹச் ஸ்கொயர் டூ ஜின்னு வந்துடும், டூ ஜி ஹச் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ ஹச் வரும் தானே, அப்போ இங்கே கிராஃப் போட்டுக்கலாம், அந்த ஹச்சுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் வந்துடும், ஓகேவா?
என்னாச்சு எழுதுங்க. ஸோ இப்போ லீனியர் லைன், இப்போ இந்த கிராஃப் வந்து லீனியராக வரணுமா, எது நமக்கு ஜீரோ ஆகணும்? கைனமெட்டிக் எனர்ஜி ஜீரோ ஆகணும் அப்படி சொல்லுங்க. கைனெட்டிக் ஓகேம்மா, இதை வச்சு நீங்கள் சொல்லலாம். கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஒருவேளை பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆச்சுன்னா இந்த மாதிரி கர்வ் கிடைக்கும். ரெண்டும் சேர்த்து போடும்போது அப்படி ஒரு கர்வ் கிடைக்கும். சொல்லுங்க. இப்போ நான் சொன்னால இதெல்லாம் காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். இந்த கர்வோட காம்பனன்ஸ், மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, கிரிட்டிக்கல் டெப்த்து, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, ஆல்டர்னேட் டெப்த், இதெல்லாம் வந்து காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ். கிரிட்டிக்கல் டெப்த்து இதுக்கு வந்து நீங்கள் ஓனுக்கும் எழுதிக்கோங்க. காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கர்வ் அப்படின்னு போட்டுட்டு நான் சொல்கிறது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் டெப்த், த டெப்த் ஆஃப் ஃப்ளோ அட் விச் த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் மினிமம். கிரிட்டிக்கல் டெப்த்னா த டெப்த் ஆஃப் ஃப்ளோ அட் விச் த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் மினிமம். த டெப்த் ஆஃப் ஃப்ளோ அட் விச் த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் மினிமம். அடுத்து மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, இ மினிமம்னு எழுதுவோம். மினிமம் அடுத்தது மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்ன, அடுத்து ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அட் விச் அட் விச் இல்லை அட் கிரிட்டிக்கல் டெப்த், த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அட் கிரிட்டிக்கல் டெப்த். மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்ன, கிரிட்டிக்கல் டெப்த்தில் என்ன ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இருக்கோ அதுதான் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. அடுத்து தேர்ட், கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ விசி ஹெச்சிசி, கிரிட்டிக்கல் டெப்த் ஹெச்சிசி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இ மினிமம், கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை விசின்னு சொல்லுவோம், த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் கிரிட்டிக்கல் டெப்த், த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் கிரிட்டிக்கல் டெப்த். சரி, அடுத்து வந்து ஆல்டர்னேட் டெப்த், ஆல்டர்னேட் டெப்த், வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் கிரிட்டிக்கல் டெப்த். அடுத்து ஆல்டர்னேட் டெப்த், ஃபார் எ கிவன் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வேல்யூ,
for a given specific energy value, for a given specific energy value other than E minimum, other than E minimum, E minimum illama vera edavadhu specific energy value neenga eduthinga appadina ungalku anga rendu depth kedaikum. E minimum la correct ah oru depth da varum indha edathla mattum da varum, yena indha edathla oru point varudhu. E minimum illama vera endha edathla neenga eduthal indha edathla eduthal namakku rendu value kedaikum, indha edathla eduthal rendu value kedaikum. புரியுதா? இ மினிமம் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா தேர் ஆர் டூ டெப்ஸ், தேர் ஆர் டூ டெப்ஸ், டெப்த், தேர் ஆர் டூ டெப்த், இங்கே ஒரு டெப்த், இங்கே ஒரு டெப்த், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டெப்த் வருது, இந்த இடத்துல ஒரு டெப்த் வருது. ஓகே, தேர் ஆர் டூ டெப்த், ஒன் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் டெப்த் அண்ட் த அதர் லெஸ் தென் கிரிட்டிக்கல் டெப்த், ஒன் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் டெப்த் அண்ட் அதர் லெஸ் தென் கிரிட்டிக்கல் டெப்த். திஸ் டூ டெப்த் கரஸ்பாண்டிங் டு சிங்கிள் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, திஸ் டூ டெப்த் கரஸ்பாண்டிங் டு சிங்கிள் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் கால்ட் ஆல்டர்னேட் டெப்த் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. திஸ் டூ டெப்த் corresponding to a single specific energy is called alternate depth. இப்போ கரெக்டாக எழுதிட்டீங்களா? க்வெஸ்சன் கேட்டிருந்தப்போ இந்த கேட்டில் இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, கரெக்டாக அப்போ எழுதுனீங்களான்னு கேட்குறேன். சரி, ஸோ இந்த இது நாலுமே வந்து ஒரு ஒரு சேனலுக்கும் மாறும், அந்த என்னென்ன சேனலுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர், ட்ரெபிசாய்டல், சர்க்குலர், அப்படியே ஒரு காலம் மாதிரி போட்டு அப்படி எழுதிக்கோங்க. இது கேப்பாங்க, இதெல்லாம் சேனல் செக்ஷன்ஸ் ஷேப். சரியா? இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏரியா, வெட்டட் பெரிமீட்டர், அடுத்து வேறு என்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, இந்த அதில் எழுதிடுறேன், கிரிட்டிக்கல் டெப்த், கிரிட்டிக்கல் டெப்த், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, அடுத்து மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இந்த வெட்டட் பெரிமீட்டர் பின்னாடி பார்க்கலாம், ஆர் கண்டுபிடிக்கிற பார்க்கலாம், இப்போ வந்து டாப் வித். சரி, ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ்னா என்ன, ஹைட்ராலிக் டெப்த்னா என்ன? ஆர் ஒரு இடத்துல பார்ப்போம், ஒரு இடத்துல டி பார்ப்போம், இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ், ஹைட்ராலிக் மீன் டெப்த், டயா இல்லை டெப்த், டாப் வித். ம், சொல்லுங்கள். ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர் போட்டால் ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். ஹைட்ராலிக் மீன் டெப்த்னா அதுதான் இது. அப்போ ஓகே, அப்போ ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் ரெண்டு ஒன்றா? ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ்னா ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர் போட்டுருந்தா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். டெப்த்துங்கிறது ஏரியா டிவைடட் பை டாப் வித். டாப் வித்னா மேலே எனக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது, இப்போ இப்படி இப்படி இருக்கா, ட்ராபிசாய்டல்னா டாப் வித் வேறு வேறு இருக்கும், இந்த பி வேறு இருக்கும், எக்ஸ்ட்ரா வேறு இருக்கும். இப்போ இதே வந்து ரெக்டாங்குலர் இருந்தால் டாப் வித் என்ன வரும், பிஏ தான் வரும். சர்க்குலராக இருந்துச்சுன்னா டயா இங்கே இருக்கும், இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பி கண்டுபிடிக்கணும். ஆமாம், ரேடியஸ் தான் ஏரியா டிவைட் பை பெரிமீட்டர்.
ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் ஏரியா டிவைட் பை பெரிமீட்டர். ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் எங்கே பார்த்துருப்போம், எந்த இடத்துல பார்த்தீங்க, ஒன் பை என் வெலாசிட்டி ரூகோஸ்டி கோஎஃபிஷியன்ட், அது என்னது, வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டு ஒன் பை என் ஆர் பவர் டூ பை த்ரீ எஸ் பவர் ஒன் பை டூ மேனிங்ஸ் ஃபார்முலாவில் பார்ப்போம். ஸோ இந்த ஆறுங்கிறது என்ன, ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ், ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏரியா டிவைட் பை வெட்டர் பெரிமீட்டர் போட்டு தான் கண்டுபிடிப்போம். சரியா, சரி ஓகே. ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்னா ஏரியா டிவைட் பை டாப் வித். டாப் வித்னா என்னன்னா மேலே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ அந்த வித் எவ்வளோ இருக்கு. இது வந்து சேனல் வித்து, ரெக்டாங்கிளாக இருந்தால் நமக்கு மாறும், ரெக்டாங்கிளாக இருந்தால் மேக்ஸிமம் மாறாது, மித்ததுக்கெல்லாம் மாறும், இது ட்ரையாங்கிளாக இருந்தாலும் நமக்கு மாறும். ஓகேவா, ஸோ அப்போ டாப் வித் கண்டுபிடிச்சி போடணும், அதுதான் இங்கே டாப் வித் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, சரி. அடுத்து இந்த கிரிட்டிக்கல் டெப்த், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. சரி, ஏரியா சொல்லுங்கள், எல்லாத்துக்கு என்ன வரும் ஏரியா, ரெக்டாங்குலர் ஏரியா. இங்கே டயக்ராம் போட்டுருவோமா, ஓகே. இது பி, இது ஹச், ஒரு ஹைட்டில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, பிஹெச். ஓகேவா, டிங்கிறது டயா ஃபுல்லாக இருக்கிறது, பட் ஓகே பி இன்ட்டு ஹச். ஓகே, ட்ரையாங்கிளருக்கு ஹாஃப் பிஹெச், ட்ரெபிசைடலுக்கு ஒன் பை டூ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹச். ஓகே, பட் இங்கே வேறு மாதிரி வரும் நான் சொல்கிறேன். ஓகேவா, இது பேசிக் ஃபார்மா. சர்க்குலருக்கு ஆக்சுவலாக இது என்னன்னா நம்ம டோட்டல் டயா எடுக்க மாட்டோம், அதனால தான் டெப்த் டோட்டல் டெப்த் எடுக்கல, ஃப்ளோ எவ்வளோ தூரம் வருதோ அந்த ஏரியா மட்டும்தான். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு சர்க்குலர் பைப் இருக்குது, அது ஃபுல்லாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்குலோட டோட்டல் டயா நீங்கள் போடலாம். ஓகேவா, ஸோ இதே வந்து ஃபுல்லாக வராமல் இப்படி தான் வருது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், இந்த இது தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சேஞ்சஸ் நடக்கும், அதனால தான் நம்ம ஒன்றா பார்க்கணும். சரியா, சரி. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலருக்கு, ரெக்டாங்குலருக்கு முடிச்சா அடுத்து ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து பிஹெச், டாப் வித் என்ன இருக்கும், ரெக்டாங்குலருக்கு டாப் வித் என்ன இருக்கும், டாப் வித்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ இங்கே இருக்குது, அதே பி தான் இருக்கும் டாப் வித். சரியா, கிரிட்டிக்கல் டெப்த் இதில் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் டெரிவேஷன் இருக்குது, அது நம்ம தேவையில்லை. ஓகேவா, எப்படி என்ன வந்துச்சு மட்டும் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து கியூ ஸ்கொயர் பை ஜி த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ, ஸ்மால் கியூ இஸ் ஈக்குவல் டு, ஸ்மால் கியூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ பை பி, டியா பி வித் வித். ஓகேவா, ஓகே. அடுத்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடி பார்த்தாலே அதே ஃபார்ம்ல தான் வி ஸ்கொயர் பை டூ ஜி, இது எழுதலாம், இல்லைன்னா என்னது ஹச் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் டூ ஜி ஹச் ஸ்கொயர், இல்லைன்னா கேபிட்டல் கியூ இங்கே பி ஸ்கொயர், எது வந்தாலும் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார்ம்ல தான். மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி த்ரீ பை டூ ஹச் சி, இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹச் சி. ஓகேவா, கிரிட்டிக்கல் டெப்த்தோட ஒன் பை த்ரீ போட்டால் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து ரெக்டாங்குலருக்கு. அடுத்து ட்ரையாங்குலருக்கு, ட்ரையாங்குலர் செக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், சரிதா. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன, டாப் வித் வந்து நமக்கு வேறு சேஞ்ச் ஆகும், டாப் வித் இங்கே மாறும், கரெக்டாக கீழே இருக்க வித் அப்படியே இருக்கிறது நமக்கு டாப் வித் மாறும். டாப் வித் எவ்வளோ வரும்னா மேலே என்ன பி இருக்கும், இது பீனு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது பீனா அதுதான் இங்கே இருக்கும். சரியா, எவ்வளோ ஃப்ளோ ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு எதுவும் ஃபுல் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நம்ம அதே பி அப்படி வச்சுக்குவோம், கீழே நமக்கு பி போட மாட்டோம், இங்கே மேலே தான் போடுவோம். சரியா, அடுத்து வந்து கிரிட்டிக்கல் டெப்த், கிரிட்டிக்கல் டெப்த் வந்து டூ கியூ ஸ்கொயர், இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணும், வேல்யூஸ் கேட்பாங்க படிச்சிருங்க. என்ன என்னம்மா, டூ கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி எம் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன் பை ஃபைவ், டூ கியூ ஸ்கொயர் டிவைட் பை ஜி எம் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் பை ஃபைவ். எம்னா ஸ்லோப்பு, ஹரிசாண்டல் பை வெர்டிக்கல், ஒன் இன் என் அந்த மாதிரி கொடுப்போம். ஓகேவா, ஹரிசாண்டல் பை வெர்டிக்கல் எம், எம்னா ஸ்லோப், ஹரிசாண்டல் இவ்வளோ. இப்போ இதுக்கு ஸ்லோப், ஸ்லோப் எப்படி சொல்லுவீங்க, ஹரிசாண்டல் எவ்வளோனா வெர்டிக்கல் எவ்வளோ, ஹரிசாண்டல் எவ்வளோனா வெர்டிக்கல் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லோப் வந்துடும், ஒரு லைன் வந்து கிடச்சிரும். ஓகேவா, ஸோ எம்ங்கிறது ஹரிசாண்டல் பை வெர்டிக்கல். சரி, அடுத்தது வேற என்ன இருக்குது, அடுத்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மினிமம், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அதே தான் வரும், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி எல்லாத்துக்குமே ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி தான் வரும். மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி தான் மாறும், இதுக்கு ஹச் ஹச் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஹச் சி, ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஹச் சி.
எழுதுங்க எழுதுங்க. இது வந்து பேசிக் ஃபார்முலா, இதுலேருந்து நம்ம கொண்டு வருவோம், இதுலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். நான் எப்படி நான் சொல்கிறேன், என்ன தெரியும், அதே பி எனக்கு தெரியும். இதோட ஸ்லோப் வந்து எம், இதோட ஸ்லோப் வந்து எம், இதோட ஹச் ஹைட் வந்து ஹச். ஓகேவா, அப்ப இங்க என்ன வரும், இங்க என்ன வரும், இது ஹச், எம் ஹச். இங்கே என்ன தீட்டா வருதோ அந்த தீட்டா இண்டு இந்த இது போட்டிங்கன்னா இங்கே வரும் ஆப்போசிட். ஸோ இது எம் ஹச், இது எம் ஹச். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹைட்டு தான் வந்து நார்மலாக ட்ரெபிசாட்டோட இது. சரியா, ஹாஃப் போட்டாச்சு. ஏங்கிறது ஒரு பக்கம், பிங்கிறது இன்னொரு பக்கம். பிங்கிறது இங்கே பிரத்து கிடையாது, இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது பிரத்து கிடையாது. ஏங்கிறது மேல் பக்கம், பிங்கிறது கீழ்பக்கம், இல்லை ஏங்கிறது கீழ்பக்கம், பி பிங்கிறது மேல் பக்கம். ஸோ இன்ட்டு ஹச். ஏங்கிறது இப்போ என்ன வரும், ஏ மேலே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, டூ எம்ஹெச் ப்ளஸ் பி, இங்கே ஒரு பிரத் இருக்குது. ஓகே, இந்த பி வந்து கீழே இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பிரத்து ப்ளஸ் பி இன்ட்டு ஹச். ஸோ இப்போ என்ன வரும், இந்த ஹச்சை முன்னாடி எடுத்து வச்சுக்கிறேன், ஹச் பை டூ, டூ எம்ஹெச் ப்ளஸ் டூ பி. சரியா, ஹச் பை டூ, டூவை காமனாக வெளியிட்டுலாம், எம்ஹெச் ப்ளஸ் பி, டூ டூ கேன்சல் ஆகிடுது, ஹச் இன்ட்டு எம்ஹெச் ப்ளஸ் பி, அவ்வளோதான், ஹச் இன்ட்டு எம்ஹெச் ப்ளஸ் பி. ஓகேவா, ஸோ பட் ஏரியா ஆஃப் த ட்ரெபிசாய்டல் அப்படின்னு கேட்டால் ஹச் இன்ட்டு எம்ஹெச் ப்ளஸ் பி. இல்லைனா பி பி ப்ளஸ் எம்ஹெச் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் போது படிச்சுக்கோங்க, பி ப்ளஸ் எம்ஹெச். சரி, இப்போ டாப் வித் எவ்வளோ வரீங்க, ட்ரெபிசாய்டலுக்கு டாப் வித் எவ்வளோ வரும், பி ப்ளஸ் டூ எம்ஹெச். இங்கே மேலே என்ன இருக்கோ அதான் அதான் டாப் வித், பி ப்ளஸ் டூ எம்ஹெச். ஓகே, அடுத்தது கிரிட்டிக்கல் டெப்த் ஹெச்சி, க்யூ ஸ்கொயர் பை ஜி இஸ் ஈக்குவல் டு ஏசி க்யூப் டிவைடட் பை டிசி. ஏசினா என்ன, டிசினா என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுவீங்க, கிரிட்டிக்கல் ஃப்ளோ வரும்போது இது நான் வந்து ஃபுல் சேனல் ஃபுல் இது வரைக்கும் ஃபுல் ஃப்ளோ வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஃப்ளோ இது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன டாப் வித் இருக்கோ அந்த கிரிட்டிக்கல் ஃப்ளோவில், என்ன டாப் வித் இருக்கோ அது கிரிட்டிக்கல் ஃப்ளோவில், என்ன ஏரியா இருக்கோ அது பீன்ட்டு ஹைட் மாறும் இல்லையா. ஓகேவா, ஆமா சரியா, எழுதலையா, சரி ஓகே. அடுத்தது இதோட மினிமம், இதோட ஸ்பெசிஃபிக் எனர்ஜி என்ன வரும், அதே தான் ஹச் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி, நமக்கு இது மாறாதே எல்லாத்துக்கும் இந்த சேம். அடுத்த மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி எவ்வளோ வரும்னா ஹச் சி ப்ளஸ் ஏசி பை டூ டிசி, ஹச் சி கிரிட்டிக்கல் டெப்த் ப்ளஸ் ஏசி டிவைட் பை டூ டிசி.
அதை அழைச்சிட்றேன். இந்த ட்ரபிசாலுக்கு டயக்ராம் போட்டுட்டு இது எழுதிக்கோங்க. இல்லையாச்சா அடுத்து அழைச்சி போட்டுடலாமா? ஸோ இங்கே சர்க்குலருக்கு ஏரியா பை டி ஸ்கொயர் பை ஃபோர் போட்டலாமா? போட்டலாமா? போடக்கூடாதா? ஃபுல்லாக போட முடியாது. ஓகே சரி அழைச்சிட்றேன். ஸோ இங்கே சர்க்குலரோட ஏரியா என்ன வரும்னா டி ஸ்கொயர் பை எயிட் பை பை நைன்டி இன்டு தீட்டா மைனஸ் சைன் டூ தீட்டா. இது டெரிவேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. சரியா? அதாவது என்னென்னா ஒரு ஃப்ளோ இப்படி டயக்ராம் போட்டுக்கோங்க. ஒரு டயக்ராம் ஒரு இது இருக்குன்னா ஃப்ளோ கரெக்டாக எங்கே வேணால் இருக்கலாம். இது வரைக்கும் ஃப்ளோ இருக்கலாம், இல்லை இதுக்கு கீழே கூட ஃப்ளோ இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஃபுல்லாக இல்லாதப்ப இது வரைக்கும் தான் ஃப்ளோ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இங்கேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு டிரைவ் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லை, இது மட்டும் ஃபைனலாக எடுத்துப்போம். சைன் டூ தீட்டா டி ஸ்கொயர் பை எயிட் ஃபைவ் பை நைன்டி தீட்டா மைனஸ் சைன் டூ தீட்டா. அடுத்து டாப் வித் எவ்வளோ வரும்னா டாப் வித் டி இஸ் ஈக்குவல் டு டாப் வித் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. டி சைன் தீட்டா கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் வர தீட்டா எவ்வளோ வருது, இந்த தீட்டா நடுவில் இருக்க தீட்டா எவ்வளோ வருது இன்ட் ஆர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிரிட்டிக்கல் டெப்த் கிடைக்கும். ஆமாம். ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அதே தான் வரும். ஹெச்சு ப்ளஸ் வி ஸ்கொயர் பை டூ ஜி தான் வரும். இதுக்கு என்ன வரும், விசி ஸ்கொயர் சம்திங் வரும். வெயிட், ஹெச்சி ப்ளஸ் அதே தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஹச்சிசி கிரிட்டிக்கல் டெப் ப்ளஸ் இங்கே வெலாசிட்டி, நார்மல் வெலாசிட்டி போகிறது போல கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஜி. இது வந்து என்னென்னா மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. அட்டு கிரிட்டிக்கல் டெப்த்துங்கனால கிரிட்டிக்கல் டெப்த் வச்சு எடுத்துக்கிறோம். எழுதிட்டீங்களா? அடுத்த ஹெட்டிங் முடிச்சிட்டிங்களா இல்லையா? அடுத்து அடுத்த சேனல் டிரான்சிஷன். சேனல் டிரான்சிஷன் சேனல் டிரான்சிஷன் சேனல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. எப்படிலாம் நமக்கு சேஞ்ச் ஆகும் போட்டோ எடுங்க. யாரோ ஒருத்தங்க எடுக்குமா, நேராக இருந்தால் ஓகே. ஓகே, சரி. அடுத்து வந்து சேனல் டிரான்சிஷன். போங்க போயிட்டாங்க.
சேனல் ட்ரான்ஷன் எப்படி நடக்கும்? சேனல் வந்து ஒரே மாதிரி ஃபைனலா போயிட்டே இருக்குமா? டெப்த் நமக்கு சேஞ்ச் ஆகும். வேற ஸ்லோப் ஸ்லோப் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சேனல் ட்ரான்ஷன் டெப்த் ஏன் சேஞ்ச் ஆகுது? ஓகே பாரு. ஸோ இப்படி வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா, திடீர்னு நடுவில் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு லிம்ப் இல்லைன்னா டிப்ரெஷன். லிம்ப் ஆர் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா குழி. ஓகேவா? டிப்ரெஷன்னா குழி இருக்கலாம், இல்லை லிம்ப்னா இந்த மாதிரி மேலே இருக்கலாம். தூக்கிட்டு ஏதாவது ஒரு அப்செக்ஷன் நமக்கு சேனல்லே வந்து லேண்டே தூக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதனால் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னா, டெப்த் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, சேனலில் டெப்த்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, வித்து சேஞ்ச் ஆகாதா அப்படின்னா வித்தும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? வித்து இப்போ இங்கே இருக்க வித்து அதே வித்து ஃபைனல் வரைக்கும் போகணும் அப்படின்னு இல்லை. எங்கே கேட்குது சவுண்டு? சரி. ஸோ இப்போ வித்து இருக்குன்னா இந்த வித்து இப்படியே இருக்கணும் இல்லை, போகும்போது என்னங்களாம் வித்து நமக்கு வந்து சேனல். இப்போ நான் மேலேருந்து பார்க்குற மாதிரி போகிறேன். ஸோ வித்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ரெண்டும் வித்து இப்படியே ஃபாலோ ஆகணும் இல்லை. ஸோ நமக்கு வந்து இப்படியும் போகலாம். ஓகே. ஸோ நேச்சுரலாக இருக்கும்போது நமக்கு எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வித்து கம்மியாகி போகலாம். சேனல் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட வித்து வந்து மாறிக்கும். சரியா? ஸோ சேனல் வித்து சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா சேனல் டெப்த்து சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். இப்படி சேஞ்ச் ஆகிறதா என்ன சொல்லுவோம்னா, சேனல் ட்ரான்சிஷன் சொல்லுவோம். ஓகேவா? சரி, எழுதிக்கோங்க. சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் த சேனல். எழுதுங்க. சேனல் ட்ரான்சிஷன் ஹெட்டிங் போட்டுட்டு சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் த சேனல் due to the presence of limb or depression. Change in the shape of the channel due to the presence of limb or depression. Limb or depression in the bed of the channel. In the bed of the channel or contraction and expansion of the width of the channel or contraction and expansion in the width of the channel. Contraction or expansion of the width of the channel or combination of the two. ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகலாம், டெப்த்து இல்லைனா வித்து, இல்லைனா இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். ஃபைனலாக காம்பினேஷன் ஆஃப் த டூ. இதெல்லாம் தான் நம்ம சேனல் ட்ரான்சிஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெப்த்து மாறுச்சுன்னா எப்படியெல்லாம் மாறும்? டெப்த்து எதனால் மாறும்னு சொன்னேன்? பெட் ஸ்லோப் மாறுதா? டெப்த்து ஒரு லிம்போ டிப்ரெஷனோ வந்துச்சுன்னா நமக்கு டெப்த்து வந்து மாறும்னு சொன்னேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஹச் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு ஹச்சு கம்மியாகலாம், இல்லை ஹச்சு இன்க்ரீஸ் ஆகலாம். ஹச்சு எப்போ கம்மியாகும், எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? அது இங்கே தேவையில்லை, அது ரொம்ப மினிமம். மெயினாக என்ன, லிம்ப் இருந்துச்சுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். லிம்ப் இருந்துச்சுன்னா நான் ஒரு கொஞ்சம் தண்ணி மேலே தூக்கி போகணும் இல்லையா? இதுதான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குது. அப்போ தண்ணி போய் தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணும், தண்ணி இங்கே போயிட்டு வந்த தண்ணி இவ்வளோ தூரம் மேலே ஏறிடும். ஸோ இங்கே மட்டும் டெப்த் அதிகமாகிடும். ஆல்ரெடி இங்கே போயிட்டு வந்த டெப்த்து இங்கே டெப்த் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக இல்லை, ஆனால் இங்கே ஃபுல்லாக என்ன இல்லை, போகலை, புரியுதா? ஸோ அப்போ லிம்ப் இருந்துச்சுன்னா டெப்த்து அதிகமாகும், டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா டெப்த்து கம்மியாகும். ஸோ டெப்த்துக்கும் ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்? டேரக்ட்லி ப்ரொபோஷனலா, இன்டேரக்ட்லி ப்ரொபோஷனலா? ஓகேவா? ஓகேவா? ஸோ டெப்த்து மாறினால நமக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜியும் மாறும். ஓகே. லிம்ப் இருந்தால் என்ன நடக்கும், டிப்ரெஷன் இருந்தால் என்ன நடக்கும், டெப்த்தில் என்ன சேஞ்சஸ் நடக்கும், அதே மாதிரி வித்தில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எழுதிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேனல் ட்ரான்சிஷன் இன் டெப்த் ஆஃப் ஃப்ளோ. சேனல் ட்ரான்சிஷன் தான்மா, அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. ரோமன் லெட்டர் 1 போட்டு, இல்லை இல்லை அதில் ரெண்டு கேஸ் இருக்கும், அதனால் ஒன்றுன்னு மட்டும் போட்டுக்கோங்க.
எஃபெக்ட் ஆஃப் சேனல் டிரான்சிஷன் இன் டெப்த் ஆஃப் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ. கேஸ் ஒன் சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ. சப்கிரிட்டிக்கல்னால் நமக்கு என்ன ஆகுனா அங்கே வந்து டிப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். டிப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். சப்கிரிட்டிக்கல்னால் டிப்ரெஷன் இருக்குது. ஃப்ளூட்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்பர் என்ன ஆகுனா கம்மியாயிடும். சப்கிரிட்டிக்கல் ஃப்ரூட்ஸ் நம்பர் கம்மியாயிடும். ஸோ கேஸ் ஒன் வந்து சப்கிரிட்டிக்கல், ஃப்ரூட் நம்பர் லெஸ் தென் ஒன் வந்து கிரிட்டிக்கலை விட கம்மியாக போயிட்டுருக்கு, சப்கிரிட்டிக்கலில் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணி போயிட்டுருக்கு, இங்கே ஒரு ஹைட்டு, இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது ஹைட்டு வந்து கம்மியாகுது, டெப்த் வந்து கம்மியாகுது. எதனால்? டிப்ரெஷன். ஓகேவா? இது ஹச் ஒன்னு, இங்கே ஹச் டூ. இப்போ இது எப்படி எழுதுனா ஹச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹச் டூ ப்ளஸ் டெல் இசட் அப்படின்னு எழுதுனாமா? அதாவது ஹச் ஒன்னுங்கிறது 10 மீட்டர், இப்போ எனக்கு 8 மீட்டர் தான் இருந்திருக்கு. 2 மீட்டர் வந்து எதால் குறைஞ்சிருக்கு? டிப்ரெஷன் உள்ளே போயிடுச்சுனால குறைஞ்சி. ஆனால் சேனல் பெட் இது தான், பட் அங்கே வேறு ஏதோ டிப்ரெஷன் இருக்கனால 2 மீட்டர் தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஹச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹச் டூ ப்ளஸ் டெல் இசட். இது சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு எழுதிக்கோங்க. டெல் இசட்ங்கிறது ஹைட் ஆஃப், இல்லைனா டெப்த் ஆஃப் டிப்ரெஷன் எழுதிக்கோங்க. டெப்த் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இங்கே எங்கே ஸ்பெசிஃபிக் எனர்ஜி? நமக்கு ஹைட்டும் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோமா? ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இங்கே தான் அதிகமாக இருக்கும். இ ஒன் இஸ் ஈக்குவல் டு இ டூ ப்ளஸ் டெல்இ வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இங்கே தான் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்க ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதோட கொஞ்சம் கூட்டினா தான் நமக்கு நம்மளோட ஒரிஜினல் செக்ஷன். இதுதான் செக்ஷன் ஒன் ஒன், இது செக்ஷன் டூ டூ. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி விட இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அதிகம். ஓகேவா? இது வந்து சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு. டெப்த்து தான் பார்த்துட்ருக்கோம். டெப்த்தில் கேஸ் ஒன் சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ, கேஸ் டூ வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டெப்த்து வந்து லிம்புனால, இது எழுதி முடிச்சு சொல்லுங்கள், எழுதுங்க சக்கணும். ஆ டெல்லினா சேஞ்ச், அந்த சேஞ்ச் கொஞ்சம் குட்டியாக இருக்க சேஞ்ச். டெல்லி இசட் எங்கேனா இங்கே டெல்லிங்கிறதோட டெல்லி இசட்னு கூட வச்சுக்கோங்க, டெல்லி இசட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சேஞ்ச் இருக்கும், அப்போ இதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காங்க. டெல்லி இசட்னு கூட எழுதிக்கோங்க. டெல்லி இசட்னால வருது. செகண்ட் கேஸ் டூ, கேஸ் டூ ஃபஸ்ட்டு கரெக்டு தான். உங்களுக்கு புரிய புரியணும் அப்படி போட்டேன். அதான் சேஞ்ச் எவ்வளோ சேஞ்ச், எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி சேஞ்ச். இது வந்து ஒரு எனர்ஜி வந்து ஏதோ 50 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆயிடுச்சு 45 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த சேஞ்ச் சேஞ்சிங் எனர்ஜி சரியா? சரி, செகண்ட் வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நம்பர் கிரேட்டர் தன் ஒன் நமக்கு தெரியும். ஃப்ரூட்ஸ் நம்பர் ஃபார்முலா என்ன? ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் எழுதிருக்கீங்க சூப்பர் கிரிட்டிக்கல் எஃப் கிரேட்டர் தன் ஒன். ஸோ இதில் ஹச் என்ன ஆகும்? சூப்பர் கிரிட்டிக்கல் ஹச் என்ன ஆகும்? ஹச் ஒன் அதிகமாக இருக்குமா ஹச் டூ அதிகமாக இருக்குமா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா லிம்ஸ் ஏதாச்சும் நடுவில் வந்துட்டனால பெருசாகிடுது. சேனல் பெட் அப்படியே தான் இருக்குது, இதுக்குனால நமக்கு பெருசாகி போயிடுது. ஸோ அப்போ சேனல் பெட்லேருந்து இருக்க ஹைட்டு தான் நம்ம பார்ப்போம். சேனல் பெட்லேருந்து இருக்க ஹைட்டு தான் பார்ப்போம். ஸோ இது ஹச் ஒன், இது ஹச் டூ. ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஹச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹச் டூ மைனஸ் டெல் இசட். டெல் இசட்டுங்கிறது என்ன? ஹைட் ஆஃப் லிம்பு. டெல் இசட்னா ஹைட் ஆஃப் லிம். ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் E1 இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் டெல்லி. ஓகே,
ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, டெப்த்தில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தாச்சு. அடுத்து எக்ஸ்பான்ஷனோ கான்ட்ராக்ஷனோ நடந்தால் என்ன பண்ணலாம், செகண்ட் எழுதிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேனல் ட்ரான்ஷன் இன் வித் ஆஃப் ஃப்ளோ. இப்போ முன்னாடி பார்த்தது டெப்த்து பார்த்தோம், இப்போ வித்தில் பார்க்க போகிறோம். இன் வித் ஆஃப் ஃப்ளோ என்ன வேணும், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ஷன், அடுத்து எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் போட்டு அடுத்து கான்ட்ராக்ஷன் போகலாம். எக்ஸ்பான்ஷன் அடுத்து கான்ட்ராக்ஷன். எக்ஸ்பான்ஷனாக எப்படி இருக்கும், டாப் வியூலேருந்து நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பான்ஷன்னா ஃபஸ்ட்டு வித்து கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் வித் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓகேவா. கான்ட்ராக்ஷன்னா ஃபஸ்ட்டு வித்து கம்மியாக இருந்திருக்கும், சரி அதிகமாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். இது வந்து வித்து, ஓகேவா. டாப்பில் வந்து பார்க்குறோம், சரி. ஸோ இப்போ நமக்கு டிஸ்சார்ஜ் என்ன ஆகும், இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம் இந்த இடம் 1 2 டிஸ்சார்ஜ் டிஃபர் ஆகுமா? டிஸ்சார்ஜ் இங்கே என்ன இருக்கோ அதே டிஸ்சார்ஜ் தான் இங்கே போகும், ஓகேவா. ஏரியா கம்மியாச்சா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், ஸோ டிஸ்சார்ஜ் நமக்கு சேமாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ Q1 = Q2 வெலாசிட்டி கம்மியாகும், ஏரியா இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லையா, அப்போ க்யூ நமக்கு சேமாக தான் இருக்கும். இதுதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், Q1 = Q2. இது Q1 = Q2. ஸோ இங்கே வெலாசிட்டி ஏரியா கம்மியாக இருக்கனால வெலாசிட்டி இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். V1 லெஸ் தன்னா கிரேட்டர் தானா? கிரேட்டர் தன் V2. இங்கே V1 லெஸ் தென் V2, சரி. H1 H2 டெப்த்தில் என்ன சேஞ்சு, வித்து, ஓகே. அதாவது இங்கே சின்னதாக இருக்கனால, ஏன்னா குறிப்பிட்டாலும் வாட்ரு போகணும், ஸோ சின்ன இடமா இருக்கனால டெப்த் அதிகமாகிடும், புரியுதா? பெரிய இடம் வந்துச்சுன்னா டெப்த்து கம்மியாகிடும், ஓகேவா. ஸோ H1 > H2 இங்கே H1 < H2. வேறு ஏரியா இது நமக்கு தெரியும், A1 < A2 ஏரியா தான் இங்கே அதிகம், A1 > A2, ஓகேவா. சரி, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஓகே, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், சரி எழுதிக்கோங்க. இது வந்து செகண்ட் வித்தை பொறுத்து எப்படி மாறுதுன்னு பார்த்தாச்சு. இங்கே ஸ்பெசிஃபிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இடத்துலையும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன், லிம்போ டிப்ரெஷனோ இருந்தால் தான் அந்த ஹைட்டு வந்து டெப்த் ஆஃப் த ஃப்ளோ எடுத்து நம்ம போடுறோம், ஓகேவா. இங்கே வந்து வித்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, டெப்த்து வந்து குறையுது. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகாதுன்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்காது. டெப்த்தில் சேஞ்ச் ஆகும்போது தான், டைரெக்டாக டெப்த்து சேஞ்ச் ஆகும்போது தான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகினால் டெப்த்து சேஞ்ச் ஆகிறது வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி எதுவும் அஃபெக்ட் பண்ணாது, சரியா. ஸோ இங்கே E1 = E2, அங்கேயும் E1 = E2, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்காது. எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது, எக்ஸ்பான்ஷனும் கான்ட்ராக்ஷனும் நடக்கும்போது. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி சேம், ஓகே.
அடுத்து ஓப்பன் சேனலை ஓப்பன் சேனலில் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு குட்டி சேனலாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், பெரிய சேனலாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கலாம் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஓப்பன் சேனல், வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஓப்பன் சேனல் வச்சிடலாமா? ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறோம், நேரோ சேனல், நேரோ ஓப்பன் சேனல், வைடு சேனல். ஓகே, அதாவது பிரெத்து ஹைட். ஓகே, ஸோ இந்த பி பை ஹெச் ரேஷியோ லெஸ் தென் ஃபைவாக இருந்துச்சுன்னா நேரோ சேனல், அதே பி பை ஹெச் ரேஷியோ கிரேட்டர் தென் ஃபைவாக இருந்தால் வைடு சேனல். ஏன் இது வந்து நம்ம வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னா, நேரோ சேனல் ஃபைவ். ஓகேவா? ஸோ அப்போ நேரோ சேனலாக இருந்தால் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேறு மாதிரி இருக்கும், வைட் சேனலில் அந்த நேரோவில் என்ன குட்டி அகலமாக இருக்கு, அகலம். ஓகே, அது ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா வைடு, அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அது குட்டி சேனல் சொல்லுவோம், நேரோ சேனல் சொல்லுவோம். ஸோ இப்படி பிரிக்கிறோம், நேரோ சேனல்னா வைட் சேனல். இதுக்கு ஒரு மாதிரி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதுக்கு ஒரு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். சரியா? சரிக்கோங்க, இது எழுதிட்டு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் நேரோ சேனல் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு வந்து நேரோ சேனலுக்கு எப்படி இருக்கும் ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. நேரோ சேனலோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து சாலிட் பவுண்ட்ரி. ஓகேவா? நம்ம மேலேருந்து டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். இது வந்து ஜீரோ, இது ஃபுல்லாக ஒய் டெப்த். சரியா? பாயிண்ட் டூ ஒய், இது ஜீரோ, பாயிண்ட் டூ ஒய், பாயிண்ட் ஃபோர் ஒய், பாயிண்ட் சிக்ஸ் ஒய், பாயிண்ட் எயிட் ஒய். ஓகேவா? ஸோ இதோட மேக்ஸிமம் வெலாசிட்டி எந்த இடத்துல இருக்கும், நேரோ சேனல் எங்கே இருக்கும்னா பாயிண்ட் டூ ஒய்ட்டு தான் நேரோ சேனல் இருக்கும் மேக்ஸிமம் வெலாசிட்டி. புரியல? ஒய்னா டெப்த்து, கரண்ட் மீட்டர் பார்த்தோம்லம்மா. ஓகேவா? கரெக்டாக மேக்ஸிமம் வெலாசிட்டி எந்த இடத்துல வரும்னா, இது வந்து சர்ஃபேஸ் வெலாசிட்டி சொல்லுவோம். கரெக்டாக ஜீரோங்கிறது இது சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இது வந்து சர்ஃபேஸ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் வெலாசிட்டியில் கூட மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்காது, மேலேருந்து பாயிண்ட் டூ டெப்த் இறங்கினதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்கும், எப்போ நேரோ சேனலில். சரியா? ஸோ இது ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கன்னா பாயிண்ட் டூ ப்ளஸ் பாயிண்ட் எயிட் சம்திங் வரும் நான் சொல்கிறேன். ஓகே, பட் அதுக்கு மாறும், இந்த டயக்ராம் போட்டு எழுதுங்க. இப்போ எப்படி எழுதுனா, இது கம்மியாக இருக்கா இது அதிகமாக இருக்கா, டயக்ராம் வந்து நமக்கு இப்படி வரும், இப்படி வருது. மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி பாயிண்ட் டூ ஒய், அங்கே கரண்ட் மீட்டர் பார்த்து தான். மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அட் பாயிண்ட் டூ ஒய். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, அங்கே என்ன பார்த்தோம், கரண்ட் மீட்டருக்கு என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் எயிட்டா, வி அட்டு பாயிண்ட் டூ ஒய் ப்ளஸ் வி அட்டு பாயிண்ட் எயிட் ஒய் டிவைடட் பை டூ, ஆவரேஜ் வெலாசிட்டி நேரோ சேனல். புரியல? அதுதான்மா, சவுண்டிங் தான் வந்துட்டு கரண்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இரிகேஷன் நடத்தும் போது ரைஸ் சொன்னீங்க நீங்கள். இந்த டயக்ராம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஜீரோ வர மாதிரி போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஜீரோ விட முடிகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா யோசிச்சிங்களா? ஓகே, கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் சாலிட் பவுண்ட்ரியில் வெலாசிட்டி ஜீரோ, இதுதான் சாலிட் பவுண்ட்ரி. சாலிட் பவுண்ட்ரி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ.
ஓகே. ஸோ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா கே இன்ட்டு கவனிங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சர்ஃபேஸ் வெலாசிட்டி. சர்ஃபேஸ் என்ன வெலாசிட்டி போகுதோ அது இன்ட்டு ஒரு கே ஒரு ஃபேக்டர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன், போட்டால் நமக்கு டேரெக்டாக ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டெப்த்தும் அந்த டெப்த்தில் எவ்வளோ வெலாசிட்டி போடாமல் டேரெக்டாக சர்ஃபேஸ் வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிச்சி அதோட இந்த கேவை மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ கே வந்து எந்த ரேஞ்சில் வரும்னா 0.8 to 0.95. கேவோட ரேஞ்ச் வந்து 0.8 to 0.95. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, கேவோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, கேங்கிறது ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி கோஎஃபிஷியன். விஎஸ்னால் என்ன எழுதுனீங்க? சர்ஃபேஸ் வெலாசிட்டி. ஓகே, ஹைட்ராலஜியில் விஎஸ்னால் என்னன்னு பார்த்தோம். விஎஸ்னால் கே பை என்ன? சீபேஜ் வெலாசிட்டி. ஓகே சரி, ஸோ இங்கே விஎஸ்ங்கிறது சர்ஃபேஸ் வெலாசிட்டி, சர்ஃபேஸில் என்ன வெலாசிட்டி இருக்குது. கே அப்படிங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கோஎஃபிஷியன். கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட். இங்கே எழுதுங்க எழுதுங்க. வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட் கே 0.8 to 0.95. கேவோட வேல்யூ 0.8 to 0.95. ஸோ கே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை மேக்ஸிமம் வெலாசிட்டி போட்டு கண்டுபிடிக்கலாம். கே ஆக்சுவல் வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட், எந்த பாயிண்டில் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்டில் ஆக்சுவல் வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட் டிவைடட் பை மேக்ஸிமம் வெலாசிட்டி. இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் கேவோட வேல்யூவை. சொல்கிறேன் அது அப்படியே நிறுத்திட்டல சொல்கிறேன். சரி, கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், விஎஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கே டிபெண்ட்ஸ் ஆன் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் அ சேனல். கே டிபெண்ட்ஸ் ஆன் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த சேனல். டிட்டர்மைன்டு பை ஃபீல்டு கேலிப்ரேஷன். டிட்டர்மைன்டு பை ஃபீல்டு கேலிப்ரேஷன். கண்டுபிடிச்சிடும். இது எப்படி ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு விஎஸ் வந்து கண்டுபிடிப்போம். கே வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ஃபீல்டு கேலிப்ரேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதுக்கப்புறம் வைடு சேனலில் அதே மாதிரி வரும், அதுக்கு வேறு ஏதோ டயக்ராம் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்தது அடுத்தது வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இருங்க இருங்க இருங்க. ஆ, வைடு சேனல் தான். ஓகே, மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே கிடைக்கும், நேரோ சேனலில். ஒய்ங்கிறது என்ன, கீழே இருந்தா ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து 0.2y டெப்த்தில் மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்கும். அடுத்து எழுதிக்கோங்க, வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் வைடு சேனல். வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் வைடு சேனல். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா, பி பை ஹெச் கிரேட்டர் தென் 5 இருக்கும். ஓகே, பவுண்ட்ரியில் வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0 அட்டு பவுண்ட்ரி, சாலிட் பவுண்ட்ரி, பவுண்ட்ரி கீழே இருக்கும் இல்லையா அதோட. இங்கே மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே இருக்குன்னா அட்டு சர்ஃபேஸ்,
நம்ம முன்னாடி பார்த்தது மேக்ஸிமம் வெலாசிட்டி சர்ஃபேஸ்ல இருந்து கீழே இறங்கி இருக்கும். இங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். சரியா? சரி. சோ இதுக்கு டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கும் சொல்றேன். அதுக்கு ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது வந்து எட்டி கரண்ட் வந்து 0. எட்டி கரண்ட்னா என்ன? சுழல். சுழல் வரும் இல்லையா, அது வந்து 0. சரியா? இந்த ஃபார்முலா நான் சொல்றேன். V max occurs at the surface. V max occurs at the surface. என்னமா? டைரக்டா மேக்ஸிமம் வெலாசிட்டி இப்படி வரும். இப்படி வரும். இந்த இடத்துல 0 இப்படி வந்திருக்கும். இது வந்து கம்மியா வரும். சரி. ஆ இது அதிகமா வரும். இதுக்கு வைட் சேனல். இதில் டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃபார்முலா, ஒரு பெரிய ஃபார்முலா வரும், அது அதை அப்படி எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் யோனிங்க டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சமேஷன் கியூஐ. ஒரு ஒரு ஸ்ட்ரிப்லையும் இப்போ வைடு சேனல் இருக்குன்னா ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக பிரிச்சிருப்போம். நான் சொல்கிறேன் அந்த ஸ்ட்ரிப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஒரு ஸ்ட்ரிப்போட வித்து கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு ஃபார்மில் வரும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பில் இருக்க டிஸ்சார்ஜ் ஆட் பண்ணோம்னா எனக்கு டோட்டல் டிஸ்சார்ஜ் கிடச்சிரும். இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பில் இருக்க டிஸ்சார்ஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபார்மில் பார்க்கலாம். கியூஐ டிவைடட் பை 2.5 ரூட் ஜிஎஸ். 2.5 ரூட் ஜிஎஸ் equal to yi power 2 power 3 pa into ln எழுதுங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. 10.93 yi ki. ஓகே எழுதுங்க, கேட்க மாட்டாங்க. எழுதுங்க, இல்லை எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க தான், எழுதி வைங்க. பிரேக்கா, இதை முடிச்சுட்டு விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ பார்க்கணும் மத்தியானம். ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் வித்து வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குது. 5 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரிப்போட வித்து எவ்வளோ இருக்கும்? அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேவா? டோட்டல் வித்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து வித் ஆஃப் ஈச் ஸ்ட்ரிப். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப், ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக பிரித்து தான் இது பண்ணுவாங்க. வைட் சேனலில் டைரெக்டாக பண்ண மாட்டாங்க. டோட்டல் வித்துமா? வித்து கண்டுபிடிக்கும். டோட்டல் வித், இப்போ பின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் வித் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் என். ஓகேவா? வித் ஆஃப் ஈச் ஸ்ட்ரிப், ஸ்ட்ரிப்போடது எத்தனை ஸ்ட்ரிப் இருக்கோ அத்தனை ஸ்ட்ரிப், ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போட வித் பி பை என். டோட்டல் வித் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ். ஒரு ஒரு ஸ்ட்ரிப்புக்கும் தனித்தனியாக ஐ கண்டுபிடிப்போம். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய சேனலில் ஒரே இதாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, எஸ்ங்கிறது ஸ்லோப், ஒய்ங்கிறது டெப்த், பிங்கிறது வெட்டர் பெரிமீட்டர். எஸ் ஸ்லோப், ஒய்ங்கிறது டெப்த், பி வெட்டர் பெரிமீட்டர், கேஐ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட். அங்கே கேஎஸ் பார்த்தோம் இல்லையா, கே இன்டு விஎஸ், அதே மாதிரி கேங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட்.
relative velocity coefficient. ஹைத் ஸ்ட்ரிப் என்ன ஸ்ட்ரிப் இருக்கோ அந்த ஸ்ட்ரிப் அந்த ஸ்ட்ரிப்போடது அதனால ஐ போட்டிருக்கேன். ஓகே ஸோ இங்கே இருக்க கே வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃப்ரம் மூடிஸ் சார்ட். அங்கே எப்படி கேவை கண்டுபிடிச்சோம் ஃபிடி கேலிப்ரேஷன் பண்ணி கண்டுபிடிச்சோமா, இங்கே வந்து மூடிஸ் சார்ட் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் மூடிஸ் சார்ட். ஓகே அடுத்து வந்து வெலாசிட்டி டிப் சர்ஃபேஸ் வெலாசிட்டி டிவைட் மைனஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஒருவேளை நம்ம என்ன சொன்னோம், சர்ஃபேஸில் தான் அதிகமான வெலாசிட்டி வருது வைடு சேனலில் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக. இன்கேஸ் நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் வெலாசிட்டியை விட சர்ஃபேஸ் வெலாசிட்டி ஒருவேளை அதிகமாக இருந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி நம்ம ஃபைன் பண்ணுறது கம்மியாக இருந்து மீட்டர் வச்சு ஒன்று கண்டுபிடிக்கிறோம் ஃபார்முலா வச்சு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதிகம் கம்மியாக வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா வெலாசிட்டி டிப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா முடிச்சிட்டிங்களா? இதெல்லாம் ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ, வேறு என்ன பார்க்க வேண்டியது சொல்லிடுறேன். யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்புறம் வேரியடுப்புன்னு ஒரு டெரிவேஷன்லாம் வேணாம். டெரிவேஷன் நான் எதுக்குமே டெரிவேஷன் போடவே இல்லையே. யூனிஃபார்ம் ஃப்ளோ வேரியட் ஃப்ளோ அப்புறம் சர்ஜஸ் கொஞ்சம் இருக்கும் அது கூட நாளைக்கு போகலாம். எனக்கு யூனிஃபார்ம் ஃப்ளோ வேரியட் ஃப்ளோ முடிச்சிடறேன். சரியா சரி சரி போங்க லஞ்ச் போங்க லஞ்ச் போங்க.